புது ப்ரோட்டோடைப் புது ரெண்டர் மட்டும் புது புது தகவல்கள் இந்த டெக் நியூஸ்ல. டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லித்தரேன். நான் உங்க டெக் நண்பன் ஜோ. கிராஃபிக்ஸ் கார்டுனாலே நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று என்பிடியா ஒன்று ஏஎம்டி. இவங்களுக்கு போட்டியாக இன்டெல் தரப்புலேருந்து புது கிராஃபிக்ஸ் கார்டு கொண்டு வர போகிறாங்க. ரீசெண்டாக நடந்த ஜிடிசி கேமர் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸில் இன்டெல் அவங்களோட புது சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் 9th ஜென்ரேஷன் மொபைல் ப்ராசஸரும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது கூடவே அவங்களோட அப்கமிங் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றியும் ஒரு சின்ன டீசரும் போட்டிருந்தாங்க. இந்த டீசர் இமேஜ் டெக் ரேடார்ன்றவங்களோட ஆல்ரெடி லீக் பண்ண இமேஜோட ஒத்து போகுது. இந்த இமேஜ் படி இதுக்கு சிங்கிள் ஃபேனும் ப்ளோவர் ஸ்டைல் கூலர் இருக்கிறதும் தெரியுது. இதோட டிசைன் பார்த்தா இந்த கம்பெனியோட இன்டெல் ஆப்டன் எஸ்எஸ்டியோட பல்க் போர்ஷன் மாதிரியே இருக்கு. இதை பத்தி வேற எந்த இன்ஃபர்மேஷன் கரண்டே இல்லைனாலும் இதோட ஸ்பெசிபிகேஷன் கூட சீக்கிரம் லீக் ஆகும் எதிர்பார்க்கலாம். 2014ல் கூகுள் அவங்களோட ஜிமெயில் ஆப் மட்டும் இல்லாமல் இன்பாக்ஸ் மை ஜிமெயில்ட்டு புது ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப் ஸ்பெஷலாக நிறைய மெயில் வரவங்களுக்காகவே உண்டாக்குன ஒரு ஆப் இது. இதில் ஆட்டோமேட்டிக் செக்ரிகேஷன், ஆட்டோமேட்டிக் ரிப்ளேஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இன்க்ளூடடாக இருந்தது. பட் இந்த ஆப்பை இவங்க அஃபிஷியலாக ஷட் டவுன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபெயிலியர் சோஷியல் பிளாட்ஃபார்மான கூகுள் ப்ளஸ் கூடியவே April 2nd அன்னைக்கு இதோட சர்வீஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா இதில் இருக்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்களோட ஜிமெயில் ஆப்லேயே கொண்டு வர போகிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ April 2nd நீங்க ஒரு ப்ராப்பரா பேக்கப் எடுத்து ஆபீஷியல் ஜிமெயிலுக்கே நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. டெக் ஃபேக்ட் 1998ல் கூகுளை கண்டுபிடிச்சப்போ ஒரு நாளைக்கு சுமார் 40,000 சர்ச்சஸ் நடந்தது. இன்னைக்கு வேர்ல்டு வைடா 1 செகண்டுக்கு சுமார் 40,000 சர்ச்சஸ் நடக்குது. இதை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 3.5 பில்லியன் சர்ச்சும் 1 இயருக்கு 1.2 ட்ரில்லியன் சர்ச்சாகவும் இருக்கு. இந்த சர்ச்சுக்கான எண்ணிக்கை ஒரு ஒரு நாளும் அதிகமாகிட்டே தான் போகுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்கு, இல்லை லைவா ஒரு செகண்டுக்கு எத்தனை சர்ச்சஸ் நடக்குன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷாமியோட சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸரான டேவிட் ஷூன்றவங்க புது வெர்ஷன் எம்ஐ பேண்ட் ஒன்று வரப்போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஐ பேண்ட்ல புது ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் செல்ல மாடலில் NFC சப்போர்ட்டும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது மோர் பவர் எஃபிஷியண்டா இருக்கிறதால பேட்டரி லைஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதில் நம்மளோட ஹார்ட்டை மானிட்டர் பண்ணக்கூடிய ECG ஃபெசிலிட்டியில் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆப்பிள் வாட்சை கம்பேர் பண்ணால் இதோட ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவாகவும் அரௌண்ட் 2000 இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கூகுள் பே September 2017ல் டெஸ்ட் நேம்ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல மொபைல் ரீசார்ஜ், ஆன்லைன் பேமெண்ட், பில் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதுல இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் கூட IRCTC இந்தியன் ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்பரேஷன் கூட சேர்ந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா நீங்க டிக்கெட் சர்ச் பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம், கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சீட் அவைலபிளா இருக்கா, ஜேர்னியோட டூரேஷன் எவ்வளவு கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா மணி எதுவும் பே பண்ணாமலே இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண வேண்டியது இருக்குன்னா லாங் கியூல நிக்காம இது மூலமா நீங்க ஈஸியா புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கான ஹாட் நியூஸ், அடுத்த OnePlus 7 லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் டைம் இருந்தாலும் இந்த போனோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அங்கே இங்கேயும் பாப்அப் ஆகிட்டு தான் இருக்கு. டைகர் மொபைல்ன்ற லீக்ஸர் கொடுத்துருக்க ரெண்டர் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா இந்த போன் சுமார 3 கலர் வேரியேஷன் வரதா இருக்கு. இந்த கலர்ஸ் பிளாக் பர்பிள், பிளாக் எல்லோ அண்ட் சயன் கிரே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டர்ல பின்னாடி 3 கேமரா கொண்ட செட்டப்பும் ஃப்ரண்ட்ல பாப்அப் செல்ஃபி கேமரா கொண்ட செட்டப்பும் இருக்கணும் தெரியுது. இந்த ஸ்பெசிபிகேஷன் பார்த்தா லேட்டஸ்ட் ப்ராசஸரான 855 இருக்கிறதாவும் 95% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளே இதில் இருக்கதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேஸ் வேரியன்ட் 6GB ராமும் 4130mAh கொண்ட பேட்டரியில் இருக்கும் சொல்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபேமஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் இல்லாம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இதுல இருக்கு. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வச்சிருக்க இந்த போன் ஃபிளாக்ஷிப் கில்லர் டைட்டில் இந்த வருஷம் எடுக்கும் நான் நம்புறேன். இந்த போனுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.